संजीव हेलो डे मचा ये प्रार का डे ना नालार केंडा नाम उटे एक विषय तो पति केक दां पे कॉल पने रंदा किन्ने विषय डा निया आड़ी कड़ी मुंबई के पोई एक बॉक्सिंग क्लब ला बेटिंग कट पल्ला आमा अंदर बॉक्सिंग क्लब ला इप्पयों मैच ला नडक दा वन के दां बेटिंग ला पुड़ी क्या दे बेटिंग पन्ना कुड़ा दिने याने क्या एडवाइस पन्वा ஏன்டா அதெல்லாம் கேக்குற? இல்ல நான் சும்மா தான்டா கேக்குறேன் நீ சொல்லு. கிளப் ரொம்ப பெருசாயிடுச்சு நண்பா. முன்ன விட இப்ப நிறைய மேட்ச் நடக்குது. பெட்டிங் அமௌண்ட்லாம் லட்சம் கோடி தான். இன்னைக்கு நைட் கூட ஒரு பெரிய மேட்ச் இருக்கு. லியாகத்லின் ஒருத்தன் சம்மியா பாக்ஸிங் பண்ணுவான். பாக்ஸிங்க பொறுத்த வரைக்கும் அவன் தான் கிங். மும்பையில அவன அடிச்சுக்க ஆளே கிடையாது. எதிரியா ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிடுவான். இன்னைக்கு அவனோட மேட்ச்ன்றதனால பெட்டிங் எகிரும். கோடி கணக்கில் பணம் ரொட்டேஷன் ஆகும். நானே அவன் மேல 50 லட்சம் பெட் கட்டி இருக்கேன்னா பாத்துக்கீங்க. 50 லட்சமா? ஆமாண்டா. லாஸ் ஆக சான்ஸே இல்ல. கன்ஃபார்மா இன்னைக்கு எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒருத்தனுக்கே இவ்வளவு பணம் வந்து சேருதுன்னா அப்போ மேட்ச்ல கலந்துக்கிறவனுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? சண்டை போற ஆளுங்களை பொறுத்து நல்ல பேமெண்ட் கிடைக்கும். லியாகத் அலிக்கான ஜெயிச்சா எவ்வளோட கிடைக்கும்? லியாகத்தை ஜெயிக்கலாம் எவனும் பொறுக்கல சஞ்சீவ். பிறந்துட்டான் நினைச்சுக்க. ஜெயிச்சா எவ்வளவு கிடைக்கும்? லியாகத்தெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சா கன்ஃபார்மா 6-7 கோடி மினிமம் கிடைக்கும். சரி, இந்த பாக்ஸிங்ல கலந்துக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்? என்னடா நீ கலந்துக்கிற மாதிரி கேக்குற? சொல்லுடா. சரி சொல்றேன். போட்டியில கலந்துக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. யாரு வேணாலும் கலந்துக்கலாம். நான் கலந்துக்கிட்டு என் உயிர் போனா அதுக்கு நான் தான் முழு பொறுப்புன்னு எழுதி கொடுத்துக்கிட்டு கலந்துக்கணும். என்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு லியாகத்லி மாதிரி பாக்ஸர் கூட நிறைய பேர் சண்டை போட்டு அவங்க உயிரையே விட்டுருக்காங்க. உனக்கு லியாகத்லி மேல பெட்டிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா மும்பைக்கு வா. இன்னைக்கு நைட் நடக்க போற மேட்ச்ல பெட்டிங் பண்ணலாம். ஆனா லியாகத் கிட்ட அடி வாங்கி நிறைய பேர் சாக போறத நாம பார்க்க வேண்டியது இருக்கும். சரி, நான் இன்னைக்கே புறப்பட்டு மும்பை வரேன். அப்படி சொல்லு. என்ன பாக்ஸிங் மேட்ச்ல பெட்டிங் பண்ண வர போறியா? இல்லடா, பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்க. என்ன சொல்றாங்க சஞ்சீவ்? சஞ்சீவ், டேய் சஞ்சீவ், நம்மளால இத்தனை நாள் பண்ண முடியாத விஷயத்த நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள பண்ணி முடிச்சாகணும். 10 கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிச்சே ஆகணும். ஆனா எப்படின்னு தெரியல. இந்த பாக்ஸிங்ல நான் அபிக்காக இறங்க போறேன். என்ன ஆனாலும் சரி, போட்டியில ஜெயிச்சு என்னால முடிஞ்ச உதவிய பண்ண போறேன். நான் இப்பதான் பார்த்தேன் உங்க டிசைன் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவை காப்பாத்துறதுக்காக ஒரு காம்படிஷன்ல கலந்துகிட்டீங்கல்ல, அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. அந்த டிசைன் சோசியல் மீடியால பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. நீங்க சாதாரண பொண்ணு இல்ல அபி. உங்க புருஷனை காப்பாத்துறதுலயும் மங்க குழந்தைய பாத்துக்கறதுலயும் ஒரு மனைவியா ஒரு தாயா நீங்க ஒரு பராசக்தி மாதிரி நடந்துக்கிறீங்க. நாங்க என்ன பண்ணியும் போகாத அந்த பாம்பு நீங்க போன் சொன்னதும் உங்க பேச்ச கேக்குதே, உடனே போயிடுதே. அன்னைக்கு குழந்தைய தூக்க வந்த திருடனை நீங்க ஒத்தாலாம் அடிச்சு விரட்டினீங்க. உங்க புருஷனுக்காக மடிப்பிச்சு ஏந்தி யாசகம் இருந்தீங்க.
இதெல்லாம் பாக்கும்போது உங்களை பராசக்தியா தான் பார்க்க தோணுது. ஹலோ, சொல்லு சஞ்சீவ். அபி, ஒரு அவசர வேலையா நான் வெளியூர் போறேன். வெளியூர்க்கா? என்ன திடீர்னு? இல்ல, ஒரு ஆர்டர் விஷயமா கிளையண்ட் ஒருத்தர் பார்க்க மதுரைக்கு போறேன். நாளைக்கு மார்னிங்கே ரிட்டர்ன் வந்துருவேன். அப்படியா? அப்ப சரி, பார்த்து போயிட்டு வா. சரி அபி. மதுரைக்கு எப்ப கிளம்புற? இப்ப உடனே கிளம்பி ஆகணும். உடனே கிளம்புறியா? ஆமா அபி. ஏன் எது கேக்குற? இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட இருக்கலாம் நினைச்சேன். சரி பரவாயில்ல, நீ போயிட்டு வா. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போடக்கூடாதுதான் அபி. இன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போறேன். கடனை பத்தி நீ கவலைப்படாத சஞ்சீவ், அத நான் பாத்துக்கிறேன். அபி சொல்லு சஞ்சீவ். ஊருக்கு போக பணம் செலவுக்கு இல்ல. உங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்தா தெரியா? கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும்னு சஞ்சீவ் கையில செலவுக்கு பணம் வச்சிருக்கானான்னு கூட கவனிக்காம விட்டேனே. கையில காசு இல்லாம என்கிட்ட கேட்கவும் முடியாம சஞ்சீவ் எவ்வளவு கஷ்டப்படுறான். அவகிட்டயும் இல்ல போல இருக்கே. அபி, ஹலோ அபி, கேக்குதா? ஒரு நிமிஷம் சஞ்சீவ். சஞ்சீவ். சொல்ல அபி. ஓ, அக்கவுண்ட்க்கு பணம் அனுப்பிருக்கேன், வந்துருச்சான்னு கொஞ்சம் பாரு. என்ன 10,000 கேட்டதுக்கு? ஹலோ அபி. என்ன அபி, நான் 10,000 ரூபாய் கேட்டதுக்கு 1,00,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன். வச்சுக்கோ சஞ்சீவ், போற இடத்துல உனக்கு உதவியா இருக்கும். ஏ சஞ்சீவ், பணத்துக்காக யாரையும் நம்பி இருக்க கூடாது. அபி, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல. சஞ்சீவ், அழறியா? டே, எதுக்குடா அழற? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கண் கலங்க கூடாது. மீறி அழுதா நான் உயிரோட வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. எனக்கு கிடைச்ச வரம் சஞ்சீவ், நீ உனக்காக நான் எதையோ செய்வேன். நீ தயவு செஞ்சு அழாத. இல்ல பை, நான் அதுக்காகலாம் ஃபீல் பண்ணல. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்க பை. அண்ணா, எங்கம்மா போனோம்? போரூர் வரைக்கும் போனோம். போலாமா? போலாமா, உட்காருங்க. சஞ்சீவ், ஊருக்கு போக தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டல? இனிமே தான் எடுத்து வைக்கணும். பேஸ்ட், பிரஷ், துண்டு, பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, எதையும் மறந்துடாத. சரி அபி. சஞ்சீவ், வர வர நீ சரியா ட்ரெஸ் பண்றதே இல்ல, உனக்கு மேல அக்கறையே இல்ல. நம்ம லவ் பண்ணும் போதெல்லாம் நீ எப்படி ட்ரெஸ் பண்ணுவ தெரியுமா? பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்ப. ஆனா இப்ப பாரு, முடி கூட வெட்டாம சுத்துற. இனி இப்படி இருக்காத சஞ்சீவ், உன்னை நல்லா கேர் பண்ணி பாத்துக்கோ. சரி அபி. அண்ணா சீக்கிரமா போங்கண்ணா. சஞ்சீவ், நான் உனக்காக ஒரு ஷர்ட் ஸ்டிச் பண்ணேன். அந்த ஷர்ட் அங்கதான் இருக்கும். அதை எடுத்து போட்டுக்கிட்டு வெளியூர் கிளம்பு. எப்போ தச்ச? எப்பயோ தச்சிட்டேன் சஞ்சீவ், போய் எடுத்து போட்டுக்கோ. சரி, லைன்லயே இரு, நான் அந்த ஷர்ட்டை போட்டு பாக்குறேன். சரி, அந்த ஷர்ட் எங்க இருக்கு அபி? அங்க ஒரு பேக் இருக்கும் பாரு. ஆமா, அதுக்குள்ள தான் வச்சிருக்கேன். சரி. இல்ல, எல்லாம் பழைய சட்டையால இருக்கு. அங்க ஒரு டேபிள் இருக்குல்ல, அதுல ஒரு கவர் இருக்கா? ஆமா, அதுல பாரு சஞ்சீவ்.
சீக்கிரம் போங்க. அபி, ஷர்ட் செமையா இருக்கு அபி. போட்டு பாரு சஞ்சீவ். இதோ ஒரே நிமிஷம் லைன்ல இரு. அண்ணா கொஞ்சம் வேகமா தான் போங்களேன், பிளீஸ். கிளம்பிட போறான். எப்படி இருக்கு சஞ்சீவ்? என்ன அபி, ஸ்டிச்சிங்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டிச்லயும் நீ என் மேல வச்சிருக்கிற காதல் தெரியுது. எப்படி அபி ஒரே நாள்ல இவ்வளவு அழகா சட்டைய தைச்ச? இது நான் ஒரு நாள்ல தைக்கல, ஒரு வாரமா தைச்சேன். ஒரு வாரமா? நீ சஞ்சீவ் போட்டுக்க போற ட்ரெஸ்ல அதான் பார்த்து பார்த்து தைச்சேன். அப்படியா? என்னாச்சு தெரியலமா, திடீர்னு வண்டி நின்றுச்சு, என்னன்னு பாக்குறேன். ஹலோ அபி. அபி ஒரு நிமிஷம் சஞ்சீவ். அண்ணா எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாமா. உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க, பண்ணிட்டேன் பாருங்க. என்னாச்சு அபி? ஒன்னும் இல்ல சஞ்சீவ். அபி நீ தச்ச ஷர்ட் எனக்கே என்ன புதுசா காட்டுது அபி. இப்ப இந்த ஷர்ட்டோட நீ என்ன பாக்கணுமே. பாத்துட்டா போச்சு. என்ன பாத்துட்டா போச்சுன்னு சொல்ற? நீ எங்கயோ இருக்க, எப்படி வருவ? நீ கண்ண மூடி என் பொண்டாட்டி என் முன்னாடி உடனே வரணும்னு நினைச்சுக்கோ, நான் வந்து நிப்பேன். என்ன அபி சொல்ற? சிரிக்காத சஞ்சீவ், நான் சொல்றத செய். சரி சரி செய்ற. பொண்டாட்டி இப்ப என் முன்னாடி உடனே வந்து நிக்கணும். சஞ்சீவ் அபி, எனக்காக கஷ்டப்பட்டு ஓடி வந்தியா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. போய் சொல்லாத அபி, நீ வாங்குற மூச்சம் உன் வேர்வையுமே சொல்லுது எனக்கா நீ கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கான்னு. சஞ்சீவ் நீ என்ன பாக்கணும்னு சொன்னா போதும், இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும்
சரி அபி, நான் ஊருக்கு போயிட்டு காலையில வந்துடுறேன். சஞ்சீவ் போய்தான் ஆகணுமா? அபி, நீ எனக்காக கடனை கட்ட இவ்வளவு கஷ்டப்படும் போது நானும் உனக்காக ஏதாவது பண்ணணும் இல்ல? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, என்கிட்ட அப்பப்போ போன் பண்ணி பேசு. கண்டிப்பா. சரி அபி, பார்த்து நான் வரேன். எப்படியாச்சும் சஞ்சீவ் கடனை கட்டுற அளவுக்கு பணம் கிடைச்சிட்டாலே போதும். அதுக்கு மேல எனக்கு ஒரு ரூபாய் வேண்டாம். அந்த பணத்துக்கு மட்டும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. ஐயோ, சூடப்பட்ட நெருப்பு காய கை ரொம்ப எரியுதுடி. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு இல்லம்மா, சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதம்மா, வாமா. ஏய், நானா கத்தலடி? ஏய், எனக்கு எரியற எரிச்சல் கத்த வைக்குதுடி. ஸ்ரீஜா, அந்த அபியோட குழந்தைகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குதுடி. அம்மா, நானே குழந்தைய கண்டுபிடிக்க அபிய ஃபாலோ பண்ணி எஜ் வரைக்கும் போய் மிஸ் ஆயிடுச்சேன்னு கடுப்புல இருக்கேன். நீ வேற சக்தியாவது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இல்ல ஸ்ரீஜா, நீ நல்லா யோசிச்சு பாரு, அப்பதான் நான் சொல்றது சரின்னு உனக்கு புரியும். டி, அபியோட குழந்தைகிட்ட கன்ஃபார்மா ஏதோ சக்தி இருக்கு. மா, நீ இப்படியே இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணி பேசிட்டு இருந்த அப்புறம் நான் கடுப்பாயிடுவ, பாத்துக்கோ. பேசாம ஓட்டு. அபி சஞ்சீவ் மேல இருக்கிற 10 கோடி ரூபாய் கடன் அடைக்க இன்னைக்குதான் கடைசி நாள். நாம அந்த அபிய சம்பாதிக்க விடாம இத்தனை நாள் தடுத்ததெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, இன்னைக்கு தடுக்கிறது தான் பெரிய விஷயம். இப்படியாச்சும் சஞ்சீவ் கடனை கட்டுற அளவுக்கு பணம் கிடைச்சிட்டா போதும் சாமி, அதுக்கு மேல எனக்கு 1 ரூபாய் கூட வேண்டாம். அபி சஞ்சீவ் கடனை அடைக்க முடியாம போய் நாளைக்கு சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனும், அத நான் பார்க்கணும். கண்டிப்பா பாக்கலாண்டி. 10 கோடி நான் என்ன சும்மாவா? பணக்காரங்களுக்கே 10 கோடி ரெடி பண்றதுன்னா கஷ்டம், அந்த அபியால எப்படி முடியும்? ஸ்ரீஜா, நீ ஆல்ரெடி ஜெயிச்சுட்டடி. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போய் அபி பைத்தியக்காரியா தெரிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. கார கொஞ்சம் நிப்பாட்டு. ஏண்டி? அம்மா, அங்க பாரு, வருங்கால கோடீஸ்வரன் ரோட்ல நின்னு லிப்ட் கேட்டுட்டு இருக்கான். ஸ்ரீஜா, சஞ்சீவ் தோள்ல டிராவல் பேக் வச்சிருக்கான் பாத்தியா? பணம் கிடைக்காததுனால எப்படியும் நாளைக்கு போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிடோன்னு பயந்து சஞ்சீவ் வெளியூர் தப்பிச்சு போறான் போல இருக்குடி. அம்மா, போலீஸ்க்கு பயந்து ஊரை விட்டு ஓடுற ஆள் சஞ்சீவ் கிடையாது.